வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாமுவேல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாங்க சொல்கிறேன். பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை, எந்த உயிரினமும் இல்லை, ஏன் உலகமே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஆனால் எனக்கு மட்டும் பிரச்சனையாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியலன்னு நினைக்கிறீங்களா? அப்போது உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. நான் சொல்கிற இந்த மூணு வழிகளை பின்பற்றினாலே போதும், கண்டிப்பாக கவலையோ மன அழுத்தமோ இருக்கவே இருக்காது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், தோல்வி பொதுவானது. ஆமாங்க, த ஃபெயிலியர் காமன் ஃபார் ஆல். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே அவ்வளோதான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது தான் நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, ராசியே இல்லைன்னு அப்படி இப்படின்னு புலம்புவாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே, மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் ஃபெயிலரை பார்த்தவங்க தான், மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தவங்க தான். யாருமே தோல்வி அடையாமல் வெற்றி அடையலைங்க, எல்லோருமே தோல்வியை பார்த்தவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸாகவும் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்பெனிக்கு உள்ளார வரத்துக்கே அவருக்கு வாய்ப்பு இல்லை, அந்தளவுக்கு அவங்கள மறுக்கப்பட்டது. எலன் மாஸ்க் எவ்வளோ பெரிய தோல்விகளை சந்தித்தார், இந்த உலகமே அவரை பெரிய பைத்தியக்காரன்னு சொன்னிச்சு. ஜார்க் மார்க் அவருடைய சின்ன வயசுலேருந்தே தோல்விகளை மட்டும்தான் சந்தித்தார். ஹாரி பாட்டர் நாவல் எழுதின ஜே.கே. ரவுலிக் அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம், அவருடைய நாவல் எல்லாம் இது என்ன கதை, இதெல்லாம் குப்பை கதைன்னு சொல்லி எத்தனை பேர் பப்ளிஷர் ஒதுக்குனாங்க. இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ பேர், எத்தனை எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் தான் வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்து தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், ஆக்டர் விஜய் தொடக்க காலத்தில் ஒரு பத்திரிக்கையே இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்க வந்துருச்சுன்னு எழுதினாங்க. தனுஷை ஒரு பென்சில் மாதிரி இருக்கிறான், இவெல்லாம் வந்து நடிக்க வந்திருக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபெயிலியருங்கிறது எல்லாருக்கும் வர காமனான விஷயந்தான், நமக்கு மட்டுமே தோல்வி ஏற்படுறது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இவங்க எல்லாரும் மீண்டு வர காரணம் நம்பிக்கை இழக்காமல் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணது தான், அது மட்டும்தான் காரணம். ஒருத்தர் மிகப்பெரிய ஆசான்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், குரு நான் 10 முறை முயற்சி செய்கிறேன், ஆனால் 2 முறை மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியுது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, இனி நான் 10 முறை முயற்சி செஞ்சால் 8 முறை ஜெயிக்கணும், அதுக்கே என்ன வழி அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குரு சொன்னாராம், இனி நீ 80 முறை முயற்சி செய்யணும்னு சொன்னாராம். இதுதாங்க சக்ஸஸோட ஃபார்முலாவும் கூட. இன்றைக்கி நீங்கள் பெரிய ஆளுன்னு நினைக்கிற யாரோட லைஃப் வேணுமாலும் எடுத்துக்குங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறதுனால வரல, ஆள் பலத்தால் வரல, பணம் பலத்தால் வரல, அவங்களுடைய லைஃப்பை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய தொடர் முயற்சினால் மட்டும்தான் வந்திருப்பாங்க. யாரெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ அவங்க கூட தான் வெற்றியும் துணை நிற்கும். அதே மாதிரி தான் ஃபெயிலரும் ஒரு காமனான விஷயந்தான். இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே முடியாதுன்னு நினச்சா முடியாது, ஆனால் முடியும்னு நினச்சா மறுபடியும் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யலாம்னு நினைக்காதீங்க, நம்ம நினச்சது முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யுங்க. த செகண்ட் பாயிண்ட், பாசிட்டிவ் எண்ணங்களை விதைங்க. ஒரு ஃபெயிலியரான இல்லைனா டிப்ரெஷனான மூடில் இருந்து வெளிவர பாசிட்டிவான விஷயத்தை பார்க்குறதோ இல்லைனா படிக்கணும். உங்களுடைய மனசுக்கும் சரி மூளைக்கும் சரி பாசிட்டிவான விஷயத்தை ஃபீட் பண்ணுங்க. நம்ம எப்படி காலை மதியம் இரவுன்னு சாப்பிட்றோமோ, நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைன்னு தெரிஞ்சு சாப்பிட்றோமோ, அதே மாதிரி தான் நம்ம மனசுக்கும் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு நாளும் மோட்டிவேட்டான விஷயங்களை பாருங்க, கேளுங்க, படிங்க. யூஎஸில் இருக்கிற மக்கள் தினமும் காலையில் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறதையும் கேட்குறதையும் ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. நம்ம டெய்லியும் எழுந்திரிச்சு டீ காஃபி எப்படி குடிக்கிறோமோ அந்த பழக்கத்தை மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறதையும் கேட்குறதையும் ஒரு பழக்கமாக மாற்றுங்க. யூஎஸில் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறீங்க, ஆனால் இன்னும் மோட்டிவேஷன் கிளாஸ் போகிறீங்க, மோட்டிவேஷன் புக் படிக்கிறீங்க, ஏன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, வாழ்க்கை எப்போதும் ஸ்மூத்தாக போகாது, சில அப் அண்ட் டவுன் வரும், அதுக்காக என் மனசை நான் தயார்படுத்தி வச்சிக்க தான் மோட்டிவேஷன் வீடியோ புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டவுனை, அந்த ஃபெயிலியரை நான் ஹேண்டில் பண்ண தான் மோட்டிவேஷன்ஸ் கிளாஸ் அதிகமாக போகிறேன் அப்படின்னு அவசியம் சொல்கிறாங்க. நிறைய பேர் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர
ஒரு ஃபெயிலியர்லேருந்து வெளியே வர சஜஷன் பண்ணுறது மோட்டிவேஷன் புக் படிக்கிறது அப்படிங்கிறது தான். அதுலேயும் மிகப்பெரிய சக்ஸஸான பயோகிராஃபிஸ் காந்தி, நேரு, இந்திரா காந்தி, நேதாஜி அவங்களுடைய பயோகிராஃபிலாம் ஆட்டோகிராஃபியும் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அது உங்களை வேறொரு உலகத்துக்கு அழைத்து செல்லும். அந்த காலத்தில் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இப்போ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அப்படி படிக்க முடியலையா, அட்லீஸ்ட் அவங்களுடைய மூவிஸ் பாருங்கள், மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு பிடித்த மோட்டிவேஷன் மூவியை பாருங்கள். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் உங்கள் மனசுக்கும் எண்ணத்துக்கும் டெய்லியும் கொடுங்க. நான் சொன்னதுக்காக மட்டும் அல்லைங்க, நம்ம முன்னோர்களே சொல்லி போனது ஊக்கமது கைவிடேல், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படி. ஸோ நல்லதையே நினைப்போம், நன்மையே பெறுவோம். த தேர்ட் பாயிண்ட், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்படியே இல்லைனா ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய தோல்வி இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, அதற்குன்னு ஒரு மிக சரியான தீர்வுனா எக்ஸசைஸ் தாங்க. நீங்கள் மனசளவு ஸ்ட்ராங்காக இல்லாத போது உடலளவு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப் ஆகும். நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வழக்கமாக பண்ணுறத விட அதிகமாக பண்ணுங்கள். உங்கள் கோபம், ஆத்திரம், தடங்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி வெறித்தனமாக பண்ணுங்கள். உங்கள் உடல் வலுவடைய வலுவடைய உங்கள் மனசும் வலுவடையும். அதே மாதிரி பெண்களும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் சோர்வு, மன அழுத்தம் இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. அப்படியே இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, யார் யார் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 90% மன அழுத்தம், சோர்வு குறைவாகவே இருக்குன்னு. ஸோ பெண்களும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணுனா டிப்ரெஷன் குறையுமான்னு நீங்கள் நினைக்கலாம், கண்டிப்பாக குறையுங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே நடக்கிற மாற்றம் உங்களுக்கே தெரியும். உதாரணம் சொல்லும்னா, வாரணாயிரம் படத்தில் தான் விரும்புகிற பொண்ணு இறந்ததும் பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகி ஒரு ட்ரக் அடிக்டாகவே ஆகிடுவார். மறுபடியும் தன்னுடைய ஒர்க் அவுட் மூலிமா உடலையும் மனதையும் சும்மா இரும்பு மாதிரி ஆக்கிட்டு வருவார். இது வெறும் படத்துக்காக மட்டும் இல்லைங்க, உண்மையாகவே பல மனிதர்கள் தன்னுடைய ஒர்க் அவுட் மூலிமா மனதையும் திடமாக வச்சுருக்கிறாங்க என்பது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகியிருந்தால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவர முடியும். வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்கள் கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் காயத்துக்கு அது மிகப்பெரிய மருந்தாக மாறும். மன வலியை விட உடம்பு வலி அதிகமாகும் போது உடல் மட்டும் இல்லைங்க, உங்கள் மனசும் வலிமை பெறும், புத்துணர்ச்சியாக மாறும். எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ட்ராவல் பண்ணுறதும் தாங்க. நம்ம எவ்வளோ பெரிய தோல்வியில் இருந்தாலும் சரி, கவலையில் இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ட்ராவல் பண்ணுனாதான் இந்த உலகம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஒரு ட்ராவல் உங்களை புதுசு புதுசாக கற்றுக்க வைக்கும், கிரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். அதுவும் இந்தியா மாதிரியான தேசத்தில் பிறந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். உண்மைதாங்க, ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு முறையான பண்பாடு, கலாச்சாரம். அது மட்டும் இல்லைங்க, எத்தனை வகையான கோயில்கள், எத்தனை மலைப்பிரதேசங்கள், எத்தனை வகையான உணவு முறைகள், கட்டிடங்கள்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆப்பிள் நிறுவனத்தை கட்டமைத்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருந்தபோது இந்தியாவிற்கு வந்தேன், இந்தியா வந்ததுனால தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஃபேஸ்புக் ஓனர், இன்னும் நிறைய பேர் இதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவோ வெளிநாட்டவர்கள் இந்தியாவிற்கு வந்து தெளிவடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிலே பிறந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணனா எப்படிங்க? நீ சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் ட்ராவல் பண்ண நிறைய பணம் வேணுமே சொல்கிறீங்களா? அவ்வளோ பணம்லாம் தேவையில்லைங்க. 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் இந்தியாவை சுற்றி வந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோ ஏன் செலவே பண்ணாமல் உலகத்தை சுற்றினவங்க வீடியோலாம் யூடியூப்பில் இருக்குங்க. நம்ம அந்தளவுக்கு போக வேணாம், நம்மளுடைய இந்தியாவை சுற்றி பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் பணமும் ட்ராவல் பண்ணுற எண்ணமும் நேரமும் இருந்தாலே போதும். ட்ராவல் பண்ண உங்கள் அறிவும் பெருகும், உங்கள் மனசுக்கு புத்துணர்ச்சியும் ஆகும். மறுபடியும் நடிகர் சூர்யா படத்துலேருந்து ஒரு உதாரணம் தாங்க. அயன் படத்தில் அவருடைய என்ட்ரி சாங், கூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை, மறைந்த மனதில் என்றும் நிலைக்கும் நான் முத்துக்குமார் எழுதிய வரி. எந்தளவு உண்மை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு ரூம்லேயோ ஒரு வீட்லேயோ இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறாது. மாறா வெளிவந்து விரிந்து கிடக்கும் உலகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனையும் எல்லளவு தெரியும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன்,
தோல்வி அப்படிங்கிறது பொதுவான விஷயந்தான். ஸோ அது நமக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ரெண்டாவது, அதை ஓவர் கம் பண்ணி வரத்துக்காக மோட்டிவேஷன் வீடியோ பாருங்கள், சாங்ஸ் கேளுங்க. மூணாவது பாயிண்ட், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். புத்துணர்ச்சியும் புது அனுபவமும் இந்த மூணு விஷயமும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளியே ஈஸியாக கொண்டுகிட்டு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.